Havells BLDC Plus Fan. Innovative technology, stunning designs, energy efficient range. Havells, kaatru maarum. முக்கியமா இவங்க வெயிட் தூக்க கூடாது, கீழே விழுந்து அடிபடாம பாத்துக்கணும், ஹெல்தியான ஃபுட் சாப்பிடணும், பெருமூச்சு வாங்குற மாதிரியோ மூச்சு அடக்கிற மாதிரியோ எதையும் பண்ணக்கூடாது, ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி எந்த வேலையும் செய்யக்கூடாது. முக்கியமா ஒரு கர்ப்பிணி பெண் எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். உடம்புக்கு சூடு தர எந்த உணவு வகையையும் சாப்பிடக்கூடாது. முக்கியமா பப்பாளி, அன்னாசி, எள்ளு இதையெல்லாம் தொட்டு கூட பார்க்க கூடாது. சரிங்க டாக்டர். ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, ரிப்போர்ட்ல உங்களுக்கு குழந்தை பிறக்க 10% தான் சான்ஸ் இருந்துச்சு, அதுவும் கர்ப்பப்பை அந்த அளவுக்கு வீக்கா இருக்கு. மிராக்கிள்னு தான் சொல்லணும். கடவுள் அருள் இருக்க போய் தான் நீ இப்போ உண்டாயிருக்க. ஏன் சொல்றேன்னா, இவ்ளோ வீக்கான கர்ப்பப்பையில இப்படி ஒருத்தர் கன்சீவ் ஆறத என் சர்வீஸ்ல இத நான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். இவளை என் உள்ளங்கையில வச்சு தாங்குறது என்னோட பொறுப்பு டாக்டர். சொல்றது ஈஸி சார், ஆனா செய்யணும், கவனமா பாத்துக்கணும். அதோட முதல் மாசம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும், ரிஸ்க் ரொம்ப அதிகம். டேப்லெட்டும் டானிக்கும் எழுதி தரேன், மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க. சரிங்க டாக்டர். இந்தாமா, கவனமா இருங்க. ஓகே டாக்டர். ஓகே, நாங்க வரோம் டாக்டர். வரோம். வாங்க. இங்க தான் வண்டி நிப்பாட்டிக்கோங்க. இந்தாங்க. சரிங்கம்மா. சந்தோஷப்படுறதா இல்ல அழறதான்னு கூட தெரியலங்க. என்ன சொல்ற? அதான் டாக்டர் கர்ப்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்ப என்ன, உன்னை கவனமா பாத்துக்கணும் அதான? அது ஏன் பொறுப்பு? குழந்தை இல்ல இல்லன்னு என் அப்பா உன்னை எத்தனை தடவை பேசியிருப்பாரு. இன்னைக்கு இருக்கு அவருக்கு. என் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கா, நீ பேசினதுக்கெல்லாம் மன்னிப்பு கேள்யான்னு சொல்ற. கடவுளே, நான் அப்பாவாக போறேன்னு கத்தி சொல்லணும் போல இருக்குப்பா. இதை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாங்க. இனியா கிட்ட கூட? ஏன் அதுக்கு இல்லங்க. அது சரி, நீ சொல்ல வர்றது புரியுது. இதுக்கப்புறம் ஏதாவது ஆகி வீட்டுல வருத்தப்பட வேணாம்னு யோசிக்கிறேன். ஆமாங்க, ஒவ்வொரு தடவையும் உண்டாயிருக்கேன்னு சொல்லி அது நடக்காம போகும்போது அவங்கள ஏமாத்துற மாதிரி கில்ட்டியா இருக்கு. இப்ப என்ன, டாக்டர் சொன்னாங்கல்ல அந்த டைம் வரைக்கும் அமைதியா இருப்போம், யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். சரி, ஆனா இனியா நீட்டு கூட சொல்ல வேண்டாமா? எனக்கு மட்டும் ஆசை இல்லையாங்க, அவளும் எனக்கு குழந்தை பொறுக்கணும்னு எத்தனை தடவை வேண்டி கனவு கண்டிருப்பா. வேண்டாங்க, குழந்தை நல்லபடியா முதல்ல தங்கட்டும், அதுக்கப்புறமா சொல்லுவோம். சரி வா. யாழ்னி அக்கா, இளங்கோ, என்னாச்சு, செக்அப்க்கு வந்தீங்களா? டாக்டர் என்ன சொன்னாங்க? என்ன இளங்கோ, டாக்டர் என்ன சொன்னாங்க? பார்க்கலாம்னு சொல்லிருக்காங்க அண்ணி. நீங்க ரெண்டு பேரும் எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டாம், கூடிய சீக்கிரம் குட்டி பாப்பா வந்துரும். சரி, நீ என்ன இங்க? அது கத்தி குத்து பட்டுச்சுல்ல அந்த இடத்துல கொஞ்சம் வலி, அதான். சரி,
ஆபீஸ் போறேன்னா நீ போ, நான் வேணா அக்காவை கூட்டிட்டு போய் விட்டுறேன். இல்ல நீ வீட்ல அப்பாக்கு சமையல் அது இதுன்னு. சரி கூட்டிட்டு போ. வா அண்ணி, வரேன் அண்ணி. வரோம். ரெண்டு பேரோட பார்வையுமே சரியில்லையே. இளங்கோ தயங்கி தயங்கி பேசுறான், யாழ்னியும் எதையோ மறைச்ச மாதிரி பாக்குறாளே. என்னவா இருக்கும்? இதுவரைக்கும் இனியா கிட்ட நான் எதையுமே மறைச்சதில்ல. நீ மட்டுமா? அவங்க முகத்தை பார்க்கவே எனக்கு திக்குன்னு இருந்துச்சு. சரி விடு, நம்ம நினைச்சது நல்லபடியா முடியட்டும். மொத போனி இனியா நிக்க பண்ணிடுவோம். எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர். சொல்லுங்க மேடம். டாக்டர் எங்க? டாக்டர் வாஷ்ரூம் போயிருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்க. தேங்க் யூ. ஐயோ, சந்தோஷமான விஷயம். அண்ணா, இதையே என்கிட்ட சொல்லாம போனா? இளங்கோ வேற என்கிட்ட ஒரு மாதிரி தடுமாறி பேசினா. அப்போ இதுக்குதானா? யாழ்னி அக்கா என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கானா? வா இனியா. ஹலோ டாக்டர், உட்காரு. டாக்டர், இது யாரது? இது இப்ப வந்துட்டு போன பொண்ணோட ஸ்கேன் ரிப்போர்ட் ஆச்சு. அடடா, மறந்துட்டு போயிட்டா போல இருக்கே. ஒரு நிமிஷம் இனியா. நர்ஸ், டாக்டர் கொஞ்சம் வாங்க. ஓகே டாக்டர். சொல்லுங்க டாக்டர். யாழினின்னு ஒரு பேஷண்ட் வந்தாங்கல்ல, அவங்க ரிப்போர்ட்ட மறந்து வச்சிட்டு போயிட்டாங்க. வெளியே இருக்காங்களான்னு பாருங்க. இல்லனா இதுல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி வந்து வாங்கிட்டு போ சொல்லுங்க. ஓகே டாக்டர். சொல்லு இனியா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் டாக்டர். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட். அதை ஏன் கேக்குற இனியா? அந்த பேஷண்டோட பேரு யாழினி. குழந்தை உண்டாகலன்னு முதல்ல வந்து ஒரு டாக்டரை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த கைனகாலஜிஸ்ட் இப்ப ஊர்ல இல்ல, சோ ஏன் கிட்ட வந்தாங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா, அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு 10% தான் சான்ஸே இருந்துச்சு. என்ன கேட்டா அதுவே ரிஸ்க்னு தான் சொல்லுவேன். அந்த பொண்ணும் அவ புருஷனும் அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு நம்பிக்கைனா அப்படி ஒரு நம்பிக்கை. ஆனா அது வீணாகல. மிராக்கள் என்னன்னா, நாங்க சிரமோன்னு நினைச்ச ஒரு விஷயத்த அந்த கடவுள் நிறைவேற்றி வச்சிருக்கான். இப்ப அவ கர்ப்பமா இருக்கா. என்னதான் சயின்ஸ் அது இதுன்னு இம்ப்ரூவ் ஆனாலும், நம்மளால முடியாத ஒன்ன கடவுள் ஈஸியா நடத்தி முடிச்சிடறான். உண்மையிலேயே இது ஒரு மிராக்கிளான விஷயம்தான். அதுவும் நீ உண்டாயிருக்க மாட்டதும் அந்த பொண்ணு முகத்துல இருந்த சந்தோஷத்தை பாக்கணுமே பாரு. குழந்தை உண்டான சந்தோஷத்துல ரிப்போர்ட்ட கூட விட்டுட்டு போயிட்டாங்க. சரி அதை விடு, உனக்கு எப்படி இருக்கு? பெயின் எதுவும் வந்துச்சா? அது ஆமா டாக்டர், நேத்து கொஞ்சம் பெயின் வந்துச்சு. சரி உள்ளவா, செக் பண்ணலாம். யோ, என்கிட்ட சொன்னா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன். ஆனா யாழினி மறைச்சிட்டாளே. ஏன் மறைச்சா? எதுக்கு மறைச்சா? ஏன் கிட்ட சொல்லிருந்தா என்ன ஆயிருக்கும்? நான் பொறாமப்படுவேன்னு நினைச்சிட்டாலோ? எதுக்காக அவ அப்படி நினைக்கணும்? இது வரைக்கும் அக்கா என்கிட்ட எதுவுமே மறைச்சதில்லையே. ஆனா இப்போ என்கிட்ட மறைக்கிறாளே. யாழினி ஏன் இப்படி பண்றா?
இனியா உள்ள வாங்க. டாக்டர் வந்துட்டேன். வயசானா கூட பரவாயில்ல, இந்த வயசான கெட்ட போடுறது ரொம்ப கடுப்பா இருக்குதுப்பா. ஒரு டீயாவது குடிச்சிட்டு போவோம், அவனும் கண்டுபிடிக்காம இருக்கணுமே. பால் எது வாங்கணுமாப்பா? வேணாம்பா, இருக்குப்பா. தம்பி ஐயா ஒரு டீ குடியா? ஐயா ஒரு டீ போடு. மாயாமா சொன்ன மாதிரியே நடந்திருந்தா இந்த பிரச்சனைகளே வந்திருக்காது. அந்த இனியா கையில் ஃபோன் சிக்கனதுனால இப்போ நம்ம தெரு தெருவாக சுத்த வேண்டியதாக இருக்கு. இந்த ஐயா என்ன சார் நீங்க? இது உனக்கான ட்ரீட், திருப்தியா சாப்பிடு. அப்படியா? தேங்க் யூ சார். வெல்கம். இந்த வடையை பர்கரா நினைச்சு சாப்பிட்டுக்கிறேன். சார் சும்மா சொல்லக்கூடாது, வடை சூப்பரா இருக்கு சார். யமகாத பயலா இருப்பான் போல இருக்கு இந்த விக்ரமன். கரெக்டா இங்கேயே வந்து உக்காந்துருக்கான் பார். கையில மட்டும் சிக்கனும் சேர்த்தோம், சட்டு புட்டுன்னு இடத்த காலி பண்ணிட வேண்டியதுதான். பார்த்தாடி என்ன சார், இவனை தூக்கிட்டா கேஸே முடிஞ்ச மாதிரி சுபாஷ். சார் அதான் எல்லா ஸ்டேஷனும் இவன் போட்டோ அனுப்பியாச்சே, சிக்காம எங்க போயிட போறான்? அதுக்கல்ல சுபாஷ், இனியாவை இவன் கடத்தி இருக்கான்னா இவனுக்கு பின்னாடி வேற யாராவது இருந்தாகணும். இவனுக்கும் ரகுவுடைய கொலைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தோணிட்டே இருக்கு சார். தேங்க்ஸ் சார். சார் டீ. தேங்க் யூ. சியர்ஸ் சார். சார் அதான் அன்னைக்கே சொன்னீங்கல சார், அதை வச்சுதான் இனியா மேடமை மறுபடியும் உள்ள வைக்கணும்னு கடத்திருக்கான். சுபாஷ் அவன் தப்பிச்சிடவே கூடாது, எல்லா ஸ்டேஷனும் அலர்ட் பண்ணிட்டோம்ல சார். இது நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ற கேஸ் எல்லாருக்கும் தெளிவா சொல்லிருக்கேன், வெறி கொண்டு தேடிட்டு இருக்காங்க சார். என் கிட்ட அவன் சிக்கட்டும், அவனே அப்புறம் இருக்க அவனுக்கு. சுபாஷ் அவன் பின்னாடி கண்டிப்பா யாரோ இருக்கணும் சார். எனக்கு இன்னும் அந்த தீனா மேலதான் சந்தேகமா இருக்கு சார். தீனா எல்லாம் என்னையோ, அவனே ஒரு டம்மி பீஸ். அவனே அன்னைக்கு எனக்கு ஒரு பழைய பகை இருக்குன்னு வாய விட்டான்ல. ஆமா. என்ன பண்ற போவன் சார்? அதையும் கேக்குறீங்க? அவன் இந்த ஊர்லயே இல்ல போல சார். அது சரி, தீனா போனது இவனுக்கு எப்படி தெரியும்? ஊர்ல இல்லையா? என்னையா சொல்ற? ஆமா சார். சார் அவன் சைட்ல உள்ள போலீஸ் எல்லாரையும் விசாரிச்சு சார், ஆளையே பார்க்க முடியல சொல்லிட்டாங்க சார். யூனிஃபார்ம்ல இருக்கும் நல்லா கெத்தா சுத்திட்டு இருந்தான், அதையும் நீங்க கழட்டிட்டீங்க. அது மட்டும் இல்லாம அவனை நல்லா வெளுத்து வாங்கிட்டீங்க. இத்தனைக்கும் டியூட்டியில இல்லாதப்ப வெளுத்து நீங்க, இப்ப இன்ஸ்பெக்டர் ஆனா எப்படி வெளுப்பீங்கன்னு தெரியாத உனக்கு?
சார், அதான் எஸ் ஆயிட்டான் சார். இப்ப அவன் பல்லு போடுங்க பாம்பு சார். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இவன் கையில சிக்கனா செத்தோம். ஒரு நிமிஷம் பாவம், வயசானவர் கையில காசு இல்லாம இருக்க நான் கொடுத்துறேன். பரவாயில்ல, விடுங்க. பரவாயில்ல, சரிங்க சார். சார், அந்த ஆளு கிட்ட காசு இல்ல போல. ஆளு கிழவனா இருந்தாலும் அவன் ஓடுற ஓட்டத்தை பாத்தீங்களா, மின்னல் வேகத்துல போயிட்டான் பாருங்க. நான் நாளா கிழவன் பாவையா, அவனுக்கு என்ன கஷ்டமோ. நிறுத்துப்பா, நிறுத்து நிறுத்து நிறுத்து. தப்பிச்சு இங்க வந்தா பொட்டாட்டி பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்கா. நமக்கு நேரம் தெரியல போல இருக்க. அவையினோட நம்ம போற திசையெல்லாம் வரோம், இது சரிபட்டு வராது. மாயாமா சொல்ற மாதிரி வீட்டுக்குள்ளேயே பதுங்கி இருக்கிறது தான் சரி. நம்ம சிக்கனம்னா மாயமாவுக்கு தான் பிரச்சனை. அக்கா ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சான்? இது நல்ல விஷயம் தானே சொன்னா நானும் சந்தோஷப்பட்டிருப்பேனே. இளங்கோவும் எதுக்கு மறைச்சாரு? என்ன காரணமா இருக்கும்? அண்ணா இங்க என்ன பாட்டுக்கு? என்னங்கண்ணா படா போலாம். ம், புருஷன் அந்த பக்கம், பொண்டாட்டி இந்த பக்கம், சிக்கனா தோலை உரிச்சிருவாங்க. கடவுளே, இப்படியா வந்து சிக்கிறது? என்னாச்சு பெரியவரே, உடம்புக்கு முடியலையா? தண்ணி ஏதாவது வேணுமா? இந்த இவர் பார்த்தது இல்லையா? சரி, சரிங்க சார். அவ சிக்கனா தான் சுபாஷ், இந்த கேஸுக்கு ஒரு விடையே கிடைக்கும் சார். எவன கடலை பாக்கல பாக்கலன்னு சொல்றான். தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.